மனுஷியா ஏத்துக்கறேன் மழை விட்டதுக்கு அப்புறமா போ தேவகி ரொம்ப நாளா என்ன கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன் கம்பல் பண்ணிட்டு இருந்தார் எங்க அப்பா உன்னை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போயிடுன்னு நினைச்சேன் என் கணக்கு தப்பாயிடுச்சு ஐ அம் சாரி மத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லை என் மனசுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு பணத்தால பெண்களை தொடறதா என்னோட பழக்கம் ஆனா மனசால ஒரு பொண்ணை தொட்டது இதான் முதல் தடவை தேவகி என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் என்னுடைய மனைவி உனக்கு நான் துரோகம் பண்ணவே மாட்டேன் உங்க மனசுல இப்படி ஒரு இடம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உங்க மனசுல இருக்கிற அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டதா அந்த இடத்தை எனக்கு தரீங்கன்னா அது எனக்கு வேண்டாம் உங்களை பெற்றவங்களோட மனசை காயப்படுத்திட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வர நான் விரும்பல ஏன்னா பெற்றவங்களோட அன்புக்காக காலம் பூரா இயங்குறவனா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற கௌரவம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு பரவாயில்ல ஆனா கௌரவமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரே சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழுங்க பாருங்க செல்லுமா என் மகனோட வந்தவன் அவன் புத்தி தான் உனக்கும் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பெத்தவனுக்கும் மனசு இருக்கு அவனையும் சந்தோஷப்படுத்துறதா நம்ம வாழ்க்கைன்னு நினைச்ச பாத்தியா நீ எங்கேயோ போயிட்டம்மா நீதான் இந்த வீட்டு மருமக வலது காலம் முன்னால் எடுத்து வச்சுவாமா நேர்ல வந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நீ அடி எடுத்து வச்சிருக்க இந்த சாவி குத்த மட்டும் இல்லம்மா இந்த வீட்டு கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையுமே உங்கட்ட ஒப்படைக்கிறேன் என் பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் என் கடைசி காலம் எப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்துருக்கீங்க உழைப்புக்கு செருப்பையோ நன்றிக்கு தாயே உதாரணமா சொல்லுவாங்க நான் அதை விட மேல உங்களுக்காக கஷ்டப்படுவேன் அப்படியா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா ஸ்விட்சா சக்கரை விலை ஏற்றம் இவ்வளவு சக்கரை வியாதிக்காரங்க இருந்துமா ஏற்றம் எப்ப இறங்கும் காஃபி வாமா வாமா காஃபியா ஆமா காஃபி தான் கணக்கே கணக்கே யமன கூப்பிடியா யமன கூப்பிடியா அட என்னங்க நீங்க ஒண்ணு காலங்காத்தால யமன கூப்பிடு அவன கூப்பிடுன்னு தொல்ல பண்ணிக்கிட்டு அவன் இன்னொரு எந்திரிச்சிருப்பானோ இல்லையோ யோ இத நீ சாப்பிட்டு பாரியா தேன் மாதிரி இருக்கியா ஓஹோ மருமக கையால காபி வாங்கி சாப்பிட்டதுக்கே யமன கூப்பிடுறீங்க இன்னும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டா யமன கூப்பிடுவீங்க யமன கூப்பிட வேண்டியது இல்ல இவரே அங்க போய் சேர்ந்துருவாரு போறது போறேன் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போறேன் இன்னையில இருந்து நீ சமைக்க வேணாம் அப்போ இவன் சீட்டு கிழிஞ்சிடுத்துங்கிறீங்களா கிழிஞ்சுகிட்டே இருக்கு நீ விளையாட்டு கூப்பிடுற அந்த ஆள் வியவஸ்தை இல்லாம வந்து நின்னுடுவான் என்ன பாக்குற இதெல்லாம் இருக்குங்க நேத்து நீ என் கூட இருந்தியே
நீ கொடுத்த சந்தோஷத்துக்கு நான் உனக்கு கொடுக்கற சம்பளம். நான் உங்க பொண்டாட்டிங்க. அந்த நினைப்பு உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? எனக்கு அழறது பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன்ல, டெய்லி 200 ரூபாய் கொடுக்கறேன் வாங்கிக்க. உங்க அக்காவுக்கே நான் 100 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தமா. என்னடா அது, சீர்திருத்தவாதின்னு நினைச்சுட்டு இருந்தோம், இப்படி சீப்பா இருக்கானேன்னு பாக்குறியா? எனக்கு என்னைக்குமே அந்த நல்ல புத்தியே கிடையாதுமா. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கடா, இல்லன்னா குடும்ப சொத்த பூரா கோயிலுக்கு எழுதி வச்சுடுவேன்னு சொன்னா. அவன் ஒரு கிறுக்கமா, செஞ்சாலும் செஞ்சிடுவான். என்ன பண்றது, அக்கமா ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன், உன் ஞாபகம் வந்தது, அப்படியே ஒரு செட்டப் பண்ணிட்டேன். எனக்கு பொண்ணு கொடுக்க எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் குடும்ப பொண்ணுங்க, குழப்பவாதீங்க, ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. அவங்களை கட்டிக்கிட்டா இந்த கட்டில் சுகம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், இந்த ஒரு சுகம் மட்டும் எனக்கு பத்தாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதனால நீ என்ன பண்ற, நான் எப்பெல்லாம் பணம் கேட்கறனோ அப்பெல்லாம் உன் இடுப்புல இருக்கிற சாவி எடுத்து பீரோல சொருகிற, அந்த பீரோல இருக்கிற பணத்தை எடுத்து என் பாக்கெட்ல சொருகிற. இப்போதைக்கு எனக்கு ஒரு 13,000 ரூபாய், 2 1/2 5 3/4 2, 37,000 ரூபாய் வேணும். நீயே எடுத்து எண்ணி கொடுத்தாலும் சரி, இல்ல எடுத்துக்கடான்னு சாவிய கொடுத்தாலும் சரி, எப்படி வசதி? தேவகி சத்தியமா சொல்றேன், நான் கட்டி உன் கழுத்துல தொங்குற இந்த தாலி கைத்த விட எங்க அப்பா கொடுத்து உன் எடுப்புல தொங்குற இந்த சாவி கொத்துக்கு தான் நான் அதிகமா மதிப்பு கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை எழுதி அவன் பரிசு பெறதுக்கு காரணமே என் மருமக தான். இருட்டுல இருந்திருக்கான், வெளிச்சத்துக்கு கொண்டாந்திருக்கான். இவனையே வெளிச்சத்துக்கு கொண்டாந்துருக்கான், இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? எவனை கூப்பிடியா, எவனை கூப்பிடியா? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் எவனை கூப்பிடுறேன். எவன் கிட்ட இவர் மட்டும் கூப்பிட்டுதா சொல்லு, என் பேர்ல சொல்லாத. எனக்கும் அதே பயம் தான். என்னண்ணே, எப்ப வந்தீங்க இந்த உலகத்துக்கு? வந்து 30 வருஷம் ஆகுது, இப்ப இந்த வீட்டுக்கு வந்து 30 நிமிஷம் தான் ஆகுது. அதான் எழுதி கிழிச்சிட்டிய, அப்புறம் என்ன எகன மோகன எல்லாம்? அஞ்சாம் கிளாஸுக்கே உமக்கு இவ்வளவு திமுறை? பரவாயில்ல, சும்மா விட்டு பார்த்தேன். விட்டு பாத்தியா? டைனிங் டேபிளுக்கு வா, அங்க விட்டு பாரு. டிஃபனா? பின்ன என்ன, ஃபுட்பாலா? கணக்கே
வந்த பய கலகலப்பான பய. ஒரு மணி நேரம் இருந்தாலும் வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் சரி முதலாளி, அவன் எழுத்தாளங்கிறானே அதுதான் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. இவன் மூஞ்சிய பார்த்தா எழுதுற மாதிரியா தெரியுது. மூஞ்சியில எழுதுவா மூதேவி கம்முனியா? அது இல்ல முதலாளி, இவன் எழுதிருக்கவே மாட்டான். உங்க மருமக தான் எழுதிருக்கணும். இருந்தாலும் இருக்கும், இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தா, வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு வந்தாங்கறத மாத்திரம் அவன் எழுதியிருப்பான். மீதிய பூரா உங்க மருமக தான் எழுதிருக்கும். எழுதுவா எழுதுவா, எழுதுறவ தானே. என்ன அது இப்படிக்கு தேவகி? என்னயா உங்க மருமக? இங்க என்ன எழுதியிருக்கா? மகாபாரதத்துல ரெண்டாம் பாகமா? இருந்தாலும் இருக்கும். தேவையே தேவையே, மாடி மேல வா. இந்த பொண்ணோட மனசுல இப்படி ஒரு விஷயம் இருந்தது எனக்கு தெரியாம போச்சே. வாமா, சாவி கொத்த கூட. உன்னை பத்தி என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்த, பாப்பா. எந்த ஊருக்குமா போனோம்? ஏமா, உங்க அண்ணன் ஊருக்கு ஒரு டிக்கெட் கேட்க வேண்டியதானே? என்ன உங்க அண்ணனா நீ ஏத்துக்கலையா? பொண்டாட்டி கூட மதிக்காத ஒரு புருஷனா வாழ்ந்துட்டு இருந்த என்ன, இந்த உலகமே மதிக்கிற ஒரு மனுஷனா மாத்தினவன் நீ. ஆனா நீ இப்ப ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியா வாழ தெரியாம தவிக்கிறியம்மா. அண்ணே, ஒவ்வொரு நாள் காலையில உங்க மனைவி உங்களுக்கு பெட் காஃபி கொடுக்கறதுக்கு பதிலா சம்பளத்தை கொடுத்தாதான் என் வாழ்க்கையோட சங்கடம் என்னன்னு உங்களுக்கு புரியும். தேவகி, சம்சாரங்கிற நிலைமையில வச்சு பார்க்கும்போது நீ எடுத்த முடிவு சரியாதான் படுது. ஆனா ஒரு சாதாரண பொண்ணுங்கிற நிலைமையில வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்பாதமா படுது. அண்ணா, இந்த பாரு, வைராகியங்கிறது வார்த்தையா இருக்கிற வரைக்கும் நல்லாதாமா தெரியும். ஆனா அதுவே வாழ்க்கையா மாறும்போது அந்த வார்த்தையே தப்பாதமா படும். அதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறீங்களா? அதனால முடியாது. நான் யாரு என்னங்கிற விஷயத்தை எல்லாம் என் மாமனார் நேர படிச்சிருப்பாரு. படிச்சிருப்பாரு. ஆனா நீ எழுதி வச்ச அந்த லெட்டர் இல்ல, அதை மாத்தி நான் எழுதி வச்சும் பாரு, அதத்தான் படிச்சிருப்பாரு. உனக்கு முன்ன பின்ன தப்பு பண்ணி பழக்கம் இல்லையா? அதான் லெட்டர் சரியா வைக்காம வந்துட்ட. நல்ல வேலை அது காத்தடிச்சு என் காலடியில வந்து வந்துச்சு. படிச்சு பார்த்து நானே ஆடி போயிட்டேன். ஏமா யோசிச்சு பாரு, அந்த மனுஷன் ஏற்கனவே தனக்கு மகன் சரியில்லைன்ட்டு அடிக்கடி யமனை கூப்பிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல மருமகளும் சரியில்லைன்னு அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கூப்பிடாமே அந்த யமன் வந்துருவாமா? இந்த மாதிரி எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது நானே மாத்தி வச்சுட்டு வந்தேன். தேவையே தேவையே, இன்னைக்கு அம்மாவாசை, அவங்க அத்தையோட புடவை நகையெல்லாம் வச்சு கும்பிடணும்னு கடுதாசியில எழுதுனால இதெல்லாம் லெட்டர்ல எழுதிருந்தாங்க. அதான் எனக்கு கோபம். அவ வீடு அவ நகை எடுத்துக்க வேண்டியதானே, அப்புறம் என்ன எழுத்துல எழுதுறது? முதலாளி, உங்க மருமகளுக்கு பேசுறத விட எழுதுறதுதான் பிடிக்குது. என்ன அப்படி பாக்குற? எழுத்தாளம்மா, கதையில திடீர் திருப்பம் பண்றது எங்களுக்கு பழக்கமான விஷயம். உன்னால அந்த ரவிச்சந்திரனுக்கு மனைவியா வாழ முடியாட்டாலும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நீ வாழத்தாமா வேணும். நான் ஏன் சொல்றேன்னா, நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தாமா உனக்கு இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து பாதுகாப்பு. அந்த வீட்டு பொட்டிச்சாவி உன் கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த பணத்துக்கு உன் புருஷன் கிட்ட இருந்து பாதுகாப்பு. தேவகி, நான் பெருமைக்காக இதை சொல்ல, இன்னைக்கு உன்ன முத முதல்ல இந்த வீட்டுல வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சுமா. நீயே சொல்லு, என்னதான் கோபமா இருந்தாலும் அம்பாள் கோயிலை விட்டு வெளியில வருவாளா? வரக்கூடாது. ட்ரெயின் வந்துச்சு, நான் ஊருக்கு போய் உனக்கு லெட்டர் போடுறேன் உங்க மாமனார் வீட்டு அட்ரஸ்க்கு. நீ கேட்டப்ப 50,000 ரூபாய் அவசரப்பட்டு நான் எடுத்து முடிவால என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. வீணானது உன்னுடைய வாழ்க்கை மட்டும்டா, அவளுடைய வாழ்க்கையும் தான். தப்பான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு, நீயே சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அவன் வழிக்கு வருவான்னு நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? கடன் கேட்ட உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே. பணம் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர தயாரா இருக்கேன்.
ஆனா நீ பேந்தர் தவிக்கிறிய மனநிம்மதி அது உனக்கு யாரா திருப்பி தர முடியும் அவளை திருத்தி என்னோட வழிக்கு கொண்டு வந்துட்டனா என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்த வேண்டியது அவ இல்லடா நீ Thank you for the kind advice ஏய் கண்ணா சீக்கிரமே எனக்கு லேட் ஆகுது இது இந்த வீட்ல சீக்கிரம் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் போறதுக்கான லிஸ்ட் போட்டு கொடுப்பேன் இருடி பக்கத்து வீடு தானே பக்கத்து வீட்ல இருந்தா அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்கணுமா எனக்கு ஒரு வேலை இல்ல ஜில்லி 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 சாயங்காலம் எப்ப வர சாயங்காலம் வர முடியாது கூடுத்த லிஸ்ட்ல பாதி தான் வந்திருக்கு மீதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்கறேன் இந்த சின்ன வீடு உனக்கு தானடி லிஸ்ட் போடுறேன் பின்னால திரும்பி பாரு நீ யாருக்கும் பயப்படாத இந்த வீட்ல சமையல்கார சக்கரவர்த்தி சட வச்சதா சட்டம் அம்மா இந்தா அந்த புளி பொடி சேமியா பொடி அந்த பொடி இந்த பொடி எல்லாரையும் கொண்டு வா போ ஆமாமா ரொம்ப நாளா நீங்க முளகரைச்சிட்டு இருக்கறத நான் கேள்விப்பட்டேன் உங்க சம்பள கணக்கு எடுத்துட்டு ஹாலுக்கு வாங்க சட மாட்டிட்டியடா மாட்டிட்டியே அம்மா நான் திருடுறது காரணமே எங்க அப்பன் தான் அம்மா என்னடா அநியாயம் பண்ணிட்டு அப்பா மேல பழிய போடுறான்னு தப்பா நினைக்காதீங்க எங்க அப்பனுக்கு ஏழு பொண்ணுமா ஏழு பொண்ணு என் தலைய வச்சுட்டு பண்டைய போட்டாருமா வேற வழி இல்லாம இந்த வழியில இறங்கிட்ட அப்படியா ஆமாமா என் கதை பரவாயில்லம்மா அது ஒனிக்கிறாளே பரிமளம் அவ கதை பரிதா அவ கதம்மா ஏமா பரிமளம் நீ ஒரு கதை வச்சிருக்கியா வந்து வந்து துக்கம் தொண்டை அடைக்கு போட்டுருக்கு துக்கம் என்ன கொழுக்கட்டையா நானே சொல்றேம்மா இவ புருஷன் இவளை வாழா வெட்டிய விட்டுட்டு ஓடி போயிட்டாம்மா ஓடி போனவ ஒண்டிய ஓடினாலும் பரவாயில்ல இவன் தங்கச்சி கூட்டிட்டு அவன் தங்கச்சி ஏழு இவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாமா அப்படியா இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குமா சொன்ன ஒன்னு அறுத்துருவீங்க வேண்ட வேண்ட ஒண்ணு பண்ணுங்க உங்க தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போலப்பிட்டீங்களே இருந்தா தானே வர்றதுக்கு அதெல்லாம் இங்க தான் இருப்பாங்க முதல்ல கூட்டிட்டு வாங்க அப்புறம் யோசிப்போம் ஏயா இந்த அம்மாவை நம்ம ஏமாத்த முடியுங்கற முடியவே முடியாது நீங்க ரெண்டு பேரும் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டறீங்க அந்த அம்மா ராக்கெட்ல ஏறி சந்திர மண்டலத்துக்கு பூட்டா இதுக்கு வழி நீங்க திருந்தி ஆகணும் குட் மார்னிங் தேவகி என்னங்க ரொம்ப நீட்டா Dress பண்ணிருக்கீங்க ஏதாவது முக்கியமான வேலையா அது ஒண்ணு இல்ல புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் Dress எப்படி ஓகேயா அவளுக்கு பிடிச்சிருந்தா சரி 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 இப்ப எனக்கு ஒரு 18000 ரூபாய் தேவைப்படுது எடுத்து கொடு ஏய் என்ன இது சாவி குத்து ரொம்ப நாளா யூஸ் பண்ண வச்சிருக்க துரு புடிச்சிடும் சீக்கிரம் போய் பீரோ தரமா மன்னிக்கணும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே குடும்ப நடத்துறதுக்காக தான் கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கிறதுக்காக இல்ல ஏய் இப்ப நான் உன்கிட்ட கேட்டது எங்க அப்பா காலங்காலமா சம்பாதிச்சு வச்சாரே அந்த பணத்தை இது உங்க அப்பா என்ன நம்பி கொடுத்திருக்கிற பணம் ஒவ்வொரு செல்லி காசுக்கு நான் தான் பொறுப்பு நீங்க போலாம் டார்லிங் ஸ்வீட் டார்லிங் இப்ப நான் கேட்டத நீ கொடுக்கலனா நான் என்ன கொடுப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும் எடுத்து கொடுத்துற மிரட்டுறீங்களா நீங்க கொடுக்கிறது வாங்கிக்க நான் தயாரா தான் இருக்கேன் ஆனா நீங்க கேக்குறது கொடுக்கவே முடியாது நீங்க போலாம் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அது ஒண்ணு இல்லப்பா புது தம்பதியாச்சே சும்மா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கோம் ஏய் அடிச்சு போட்டா ஏனு கேட்க ஆள் இல்லாத அநாத நாயே சாவி கொத்து உன் கையில இருக்குங்கிற தைரியத்துல தெனாட்ட பேசுறியா நான் நினைச்சனா உன் இடுப்புல இருக்கிற சாவி கொத்துக்கு மட்டும் இல்லடி உன் உடம்புல இருக்கிற உசுருக்கே ஆபத்து வந்துடும் ஜாக்கிரத என்னடா உசுறு விசுறுன்னுகிட்ட உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் டி அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இப்ப 10000 ரூபாய் எனக்கு அவசியம் வேணுமே கடன் ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தா டெஃபினட்டா தரேன் 2 டேஸா ஆக இந்த வீட்ல எல்லாரும் என்ன தவிர வசதியா தான் இருக்கீங்க இருந்தோம் தோம் தக்க தக்க தை தோம் தக்க தக்க தை யோ இவங்க கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாயா அவனுக்கு அதெல்லாம் துப்பு இல்லங்க வெறும் பைய நேர நேரத்துக்கு பொத்திக்குறவன் ஐயா சட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்குறவன் எனக்கு திருடுறது பிடிக்காது
நான் திருடவும் மாட்டேன், யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன். வாழ்க்கையில ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். இது காஞ்சிபுரம் பட்டு தர்மபுரம் பாக்குறீங்க? ஆமா, எல்லாம் நியூ டைப் தான். சாரி நல்லதா இருக்கு, ஆனா இந்த பார்டர் தான் நல்லா இல்ல, வேற டைப்பா இருந்தா நல்லா இருக்கும். சரி இது வேண்டாம், இத கொடுங்க. இத பாருங்க, பாஸ் கலர். டியூப் லைட்ல எல்லாம் பாஸ் கலரா தான் தெரியும். வேணும்னா வெளிய எடுத்து போய் பாருங்க. சரி இப்படி கொடுங்க. இதோட நல்ல கலர்லாம் இருக்குமா? இந்த படம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரா? நீங்க மட்டும் தானமா வந்தீங்க? இத பேக் பண்ணுங்க. இவனும் போக மாட்டான், அவனும் வர மாட்டேன். தெரியுமாடா, தந்தி அடிச்சு வர வழை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க முதலாளி. வேற எப்படி சொல்லணும்? நீ தண்ணி அடிச்சிருக்கியா? தண்ணி அடிக்கிறாட? இல்லையா? இல்லையா? சாப்பிடுறா? தண்ணி சாப்பிடுறா? இந்தா என்ஜாய் சாப்பிடு. பாட்டு போங்க தம்பி. யூ பிளடி, ஐ நோ மை ரூட். என்னடா என்னடா அது வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஓ, தண்ணி அடிச்சுட்டு கட்டிருப்பானுங்க. அதான் கோமாளி. ஏய், யாரடா கூப்பிடுற? தண்ணி பத்தலையா? இருக்கேன்டா. என்ன பாக்குற? உங்க அப்ப பாட்டில் உசரம் கூட இல்ல, இவெல்லாம் குடிக்கிறாயா? ஏண்டா அறிவட்ட நாய, முதல்ல அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட ஏண்டா சொல்லல? மூடி மூடி வச்சா எனக்கு தெரியாம போயிடும் நினைப்பா? ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சுரா, இல்லைன்னா நம்ம மான மரியாதையில போயிருக்கோம். கௌரவம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? விஷயத்த கனகப்புள்ள தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னான்டா. இதை விட அவமானம் ஒரு அப்பனுக்கு வேணுமா? அப்பா நீ தாத்தா போறேன்னு அப்ப வந்து சொன்னா ஒரு கௌரவம், அடுத்தவங்க வந்து மருமக வாந்தி எடுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு கேவலம். மசக்க வந்த உடனே நீ கண்டுபிடிக்க வேண்டியதானே? நீ குடிச்சு விட்டு நீயே மசக்கையா கிடக்க, நீ எங்க கண்டுபிடிக்க போற? அவளும் வாந்தி எடுக்கிற, நீயும் வாந்தி எடுக்கிற, ரெண்டு பேருக்கு சமமா போச்சு வாந்தி. என்னங்க நீங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஒரு வழி பண்ணவும் வாந்திய பத்திய பேசிக்கிட்டு இருக்கீங்க? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு வழி தெரியா? வாய மூடு. டேய், நாளை காலையில 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு மருமகளை கூட்டிக்கிட்டு மெட்ராஸுக்கு போய் ஒண்ணு விடாம காட்டு. அவளை சந்தோஷப்படுத்தி கூட்டிட்டு வா. கடை கடைக்கு போய் தொலைக்காத. முதலாளி, முதலாளி, நான் என்ன கூட போய் கைடி வேலை பாக்கட்டுமா? புருஷன் பொண்டாட்டி போகும்போது புனு பூனை நீ எதுக்கியா? என்ன பூனைங்கிறீங்க? இல்லன்ற. ஏய் தேவகி, தேவகி, ம் ம்
என்னடி கர்ப்பமாயிட்டியாமே? கல்யாணமான பொண்ணு கர்ப்பம் ஆவறது அவ்வளவு கேவலமான விஷயமா? கழுத்திலே தாலி இருக்கு, அதுக்காக நீ தாய் ஆகணுமா? தகப்பனாகிறதுல உங்களுக்கு என்ன வெக்கம்? ஏய், பிறந்த இடத்தை நினைச்சுன்னா புள்ள பெற ஆசை உனக்கு வருமாடி? நான் கேவலமான குடும்பத்தில் பிறந்தாலும் ஒருத்தனாலதான் தாயானே. நீங்க இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் எத்தனை பொம்பளைங்க கிட்ட பழகி இருக்கீங்க. நியாயமா சொன்னா நீங்க தான் மேல் ப்ரோஸ்டியூட். இந்த பாட்டில் உடைச்ச மாதிரி இந்த பந்தத்தை உடைச்சலாம்னு நினைக்காதீங்க. வாங்க டிஃபின் சாப்பிடலாம். ₹300 பணம் கொடு. டேங்க் ஃபில்லப் பண்ணுப்பா. சரி சார். சார் பேலன்ஸ் இருந்தாங்க சார். நீயே வச்சுக்க. ஏர் செக் பண்ணிட்டானா? பண்ணிட்டான் சார். அவனுக்கு ₹100 கொடு. ஏர் செக் பண்றதுக்கு ₹100? இதெல்லாம் என்னோட இஷ்டம், என் ஸ்டைல். நான் எவ்வளவு சொல்றேன்னு அவ்வளவு கொடுக்கணும், இல்லாட்டி வண்டி விட்டு இறங்கிடுவேன். அவனுக்கா சார்? போயா. Thank you.
ரூம் நம்பர் 305 புக் பண்ணிருக்கேன், வந்துடு. தேவகி, முக்கியமான ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான், நான் அவனை போய் பார்த்து வந்துடுறேன். நீ ஹாஃப் அன் அவர் லாபியில் வெயிட் பண்ணு. போயிட்டு ஆகணுமா? ம், என் வைஃப் அவர் வழியா சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. சாரி. உங்களை நிறுத்தியோட சந்தோஷமா இருக்க விட்டுட்டு வெளியே காவல் நிக்கிறதுக்கு நான் ஒன்னு நலாயினி இல்ல. ஒரு நல்ல கணவனா இருக்காட்டி பரவாயில்ல, ஓரளவுக்கு மனுஷத்தன்மையோடு இருந்துக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? இந்த தாலிய வச்சுக்கிட்டு தானே என்ன மிரட்டிட்டு இருக்க? என் சந்தோஷத்துக்கு குறுக்க நின்னா இந்த தாலி அறுத்துடுவே. என்னடா அது வெள்ளிக்கிழமை தாலியா இருக்கிற அதா இருக்கிறேன்? ஒண்ணு இல்லப்பா. என்னடா அது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, பொண்டாட்டிய பட்டணத்துக்கு கூட்டு போய் சந்தோஷமா சுத்தி காட்டிட்டு கூட்டு வாடானா என்னமோ என் முன்னால வித்த காட்டுறிய. என்னடா நடந்தது? ஒண்ணு இல்ல மாமா, நாங்க இன்னைக்கு சினிமா பார்த்தோம், அதுல ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டை. என்ன அது சினிமா பார்த்தா சண்டை? மொட்டை தாத்தா குட்டையில வந்த மாதிரி சொல்ற, விவரமா சொல்லி தொலை. மாமா, அந்த படத்துல ஹீரோ ஒரு நடத்தகட்ட குடும்பத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஹீரோவோட அப்பா அந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு நம்பி சாவி கொத்தி அவ கையில கொடுத்திருக்காரு. ஆனா ஹீரோ, நான் கேக்குற போல பணத்தை கொடுத்துடு, இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவேன்னு பயம் கொடுத்துறாரு. அந்த ஹீரோ சொல்றது தப்புன்னு நான் சொல்றேன், ஆனா அவ பணத்தை கொடுக்கறதா சரின்னு இவரு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சாக்கடையில கிடந்தவள வீட்டுல உண்டாந்து வச்சு ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கான், அவன் கேக்குற பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? வீட்டுக்கு வந்த உடனே இஷ்டத்துக்கு பேசுறது, இது ஒரு பெரிய பிரச்சனையா? போப்பா. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டிய? டிஃபன் எடுத்து வை. ரவிச்சந்திரா, உன் பொண்டாட்டிய மெட்ராஸ் கூட்டு போனிய, எதை எதை காட்டின? அத ஏன் கேக்குறீங்க? 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், இதை கூட கேட்கப்படாதா? நேரா கண்ணகி சிலைக்கு வண்டியை விடு, நான் கண்ணகிய பாக்கணும்னு சொன்ன. கண்ணகி சிலைக்கா? கணக்கே கணக்கே, இப்பேற்பட்ட கற்பு கரசிய மருமகளை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா? கூப்பிடியா யமனை. கூப்பிடுங்க. சாப்பிடுங்க சாம்பாரங்கம்மா. என் மருமக சிரிக்கிறா பாத்தியா? ஊர்ல என்னென்னமோ நடந்திருக்கு போல இருக்கு. தேவகி, உங்க அப்பா பேர் என்ன? கோவிந்தசாமி. அன்னைக்கு என்னமோ ராமசாமின்னு சொன்ன. அது அது பெரியப்பா பேரு. என்னப்பா அது? உங்க மருமக பெத்த அப்பா பேரே தெரியலன்றா? கணக்கே கணக்கே, யமன கூப்பிடியா யமன கூப்பிடியா, அப்புறம் தட்டலாம். யமன் தேஞ்சிடுவாங்க, இவங்க அப்பா பேர் அவனுக்கு எப்படிங்க தெரியும்? அது இல்லையா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டை மறந்துருன்னு சொல்லுவாங்க. என் மருமக பெத்தவங்களையே மறந்தாச்சு. இப்ப ஏற்பட்ட மருமக எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கலாமா? யமன கூப்பிடியா கூப்பிடியா யமன. இப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருங்க, உங்க தொல்லை தாங்காம யமனே ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்க போறான். இந்த பாரு, கோலாகலன்னு கேட்டீங்கன்னா கெட்ட கோவம் வரும். தேவிக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கிய? இல்ல, கோவிந்தசாமி ஜெயம். அது யாரு புதுசாமி? எங்க அப்பா. ஓ, என் அப்பா பேர எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்துறதாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த அவமானம் எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான்.
இன்னைக்கு உங்க அப்பா எதிரில் கேட்டுட்டீங்க, பரவாயில்ல. நாளைக்கு நாலு பேர் எதிரில் கேட்டா சொல்றதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? அதனாலதான் கோவிந்தசாமின்னு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு பேரு? ரொம்ப பிரமாதமா இருக்கு. தேவகி, தான் பெத்த குழந்தைக்கு பேர் வைக்கிற பொண்ணத்தான் இதுவரைக்கும் பாத்திருக்கேன். ஆனா தன்னை பெத்தவங்களுக்கே பேர் வைக்கிற பொண்ண இப்பதான் பாக்குறேன். என் குழந்தைக்கு இந்த நிலைமை வராதுங்க. அதுக்கு அப்பாவும் இருக்கு, அப்பாவுக்கு பேரும் இருக்கு. என்னையாச்சு? பஞ்சராயி போச்சுமா? ஒரு பத்து நிமிஷம் இருங்க, போட்டு கொடுத்துறேன். எப்படியா காலையில 8 மணி ஆனதும் ரிப்பேர் ஆகுது, பஞ்சர் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. நீ வேறுக்கு சேர்ந்ததுல இருந்தே கார் இப்படித்தான். உன்னை எல்லாம் எனக்கு டிரைவிங் தெரியாதுன்னு டிரைவரா வச்சுக்கிட்டான் பாரு. இந்த மாசத்தோட நின்னுடியா? இனிமே நீ வேலைக்கே வர வேண்டாம், அப்படியே போயிடு. சரியா பாத்துதான். பரவாயில்லையே, உங்களுக்கு சாரி மட்டும்தான் செலக்ட் பண்ண தெரியும் நினைச்சேன். மெக்கானிக்கோட சண்டை கூட பிரமாதமா போடுறீங்களே. மே ஐ ஹெல்ப் யூ? ஆமா, நான் செலக்ட் பண்ணனே அந்த எல்லோ சாரி ரெட் பார்டர் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்குமே. எங்க அம்மா கூட சொன்னாங்க இந்த ரவி ஒண்ணு செலக்ட் பண்ணானா அப்படி அசந்துடுவாங்க. ஆமா, நீங்க எப்படி அசந்துட்டீங்க? எனி ப்ராப்ளம்? டிரைவர் ப்ராப்ளம், அதனால வண்டியும் ப்ராப்ளம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஷல் ஐ டிராப் யூ? மெட்ராஸ்ல இந்த மாருதி கார் அலாட் ஆனது எனக்கு தான் ஃபர்ஸ்ட். உங்களை டிராப் பண்ண கூட இந்த கார் யூஸ் ஆகலனா எனக்கும் வேண்டாம், நானும் நடந்து போயிடுறேன். யோ, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. பரவாயில்லையே, நான் கூப்பிட்ட உடனே நம்பி வந்துட்டீங்களே. உங்களை நம்பி வந்ததான் நினைக்காதீங்க, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் வந்த. நான் விரும்புற எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட தவிர. அன்னைக்கு உங்களுக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணும்போது நான் எனக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வடக்கண்ண 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 பம்பளி பஸ் மாதிரி இருக்கடா நீ. வாட 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 வாடா. டேய், சீக்கிரம் வளர்ந்துடுறா, உனக்கும் ஒரு கதை சொல்லணும். என்னண்ணே, உங்க தங்கச்சிய தாலியோட பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கை குழந்தையோட பாக்குறீங்க, சந்தோஷம் தானே? பிள்ளையோட உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஆனா உன் புருஷனை இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது சங்கடமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவரை இன்னொரு பொண்ணோட பார்க்கலன்னா தான் ஆச்சரியம். தங்கச்சி, அவன் தினம் ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருந்தான்னா அது பழக்க தோஷம்னு விட்டுடலாம். ஆனா இப்ப ரொம்ப நாளா ஒரே பொண்ணோட சுத்திட்டு இருக்கானா, அதுல அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறதா வேற பேசிக்கிறாங்க. தங்கம் இந்த விலை வைக்கும் போதே அவர் இவ்வளவு தாலி வாங்குறாரு, விளக்குல ஏதாவது குறைஞ்சிருச்சு. அடுத்த தசரதம் அவரு தான் போல இருக்கு. என்ன பொண்ணு எப்படி இருக்கா? அவ அந்த பொண்ணை பார்த்த அளவுக்கு நான் பாக்கலம்மா. ஏமா, இங்க உன் வாழ்க்கை பாழா போயிட்டு இருக்கேன், நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீ ஏமா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கல? ஒண்ணு இல்ல, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சது, அவளும் சம்பளம் வாங்கணுமே, அத அவ எப்படி சகிச்சுக்குவன்னு நினைச்சாத்தா எனக்கு சங்கடமா இருக்கு. இந்த பார் தங்கச்சி, அந்த அயோக்கியம் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து விவாகரத்து வேணும்னு கையெழுத்து கேப்பா. நீ அந்த மாதிரி ஒண்ணு போட்டுறாத. விவாகரத்தா? விவாகரத்தை மதிக்கிறவங்க ரத்து கேட்டா அதுல நியாயம் இருக்கு. அவர்தான் எதையுமே மதிக்கிறது இல்லையே. மிஸ் லதா, மிஸ்டர் சேகர், மை ஃப்ரெண்ட் அண்ட் மேனேஜர். என்னுடைய பங்களா எஸ்டேட்ல இவர் தான் பாத்துக்கிறாரு. உங்க பங்களா உங்க எஸ்டேட் விஷயமா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, வரீங்களா உள்ள? ஏதாவது செக் சைன் பண்ணுமா? அதுக்கு தான் இந்த வீட்டுக்கே நான் வரதில்ல. எப்ப பார்த்தாலும் செக் சைன் பண்ண அக்ரிமெண்ட் அது இதுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னடா இதெல்லாம்? என் வீட ஓபிடுங்கிற, நான் உன் எஸ்டேட் மேனேஜருங்கிற, கொஞ்சம் விட்டா ஷூ பாலிஷ் போட சொல்ல போல்ருக்க. அந்த நிலைமைக்கு நீ போக வேண்டாம் கண்ணா. இந்த மேனேஜருங்கிற லெவல அப்படியே மெயின்டைன் பண்ண. அப்படியே காட்டுறதா உன் ஊரை காட்டுறது, உன் எஸ்டேட்டை காட்டுறது, உம்பங்களா சத்தம் போடாதடி. உன் எஸ்டேட்டை காட்டுறது, உம்பங்களா காட்டுறது, உன் ஊரை காட்டுறது. ஏன் அப்படியே என் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடலாம் சொல்றியா கண்ணா? இது சிட்டி லவ், வில்லேஜ் லவோட மிக்ஸ் பண்ண கூடாது. நீ ஒன்னு பண்ணு, பிசினஸ் மேட்டர்ல அட்வைஸ் பண்றதா இருந்தா பண்ணு, இந்த லவ் மேட்டர்ல அட்வைஸ் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ணாத. இப்ப நான் என்னதான் பண்ணணும்ன்ற? ஏன் இன்னும் இங்கே இருக்கிற? சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு. இந்த பக்கம் கூட போக கூடாதா?
கொஞ்சம் விட்டா வீட்டை விட்டே தொலைச்சிடும் போட்டு. மேனேஜர் திரும்பி வரும்போது அந்த எஸ்டேட் மேட்டர் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வா. தடி மாதிரி வந்து நிக்காத. டெய்லி 50,000 ரூபாய் செக் வாங்கிட்டு போறேன். என்னதான் செய்யற டார்லிங்? போயிட்டாரா? போயிட்டான், போய் தொலைஞ்சான். ஆமா மேனேஜருக்கு எல்லாம் டெய்லி 50,000 கொடுப்பாங்க. அது அது சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாருன்னு சொன்னேன். அம்மா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லல, என் பாய் ஃப்ரெண்ட் ரவி அவர் இவர்தான். வணக்கம். தம்பி உங்க பேர் என்ன? ரவிச்சந்திரன். எல்லாரும் ரவின்னு கூப்பிடுவாங்க. காதலிக்கிறத குற்றம் நினைச்சு மறைக்காம உங்களை சந்திச்சதும் என் பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் ரவி, 20 வருஷத்துக்கு முன்னாலே கபாலீஸ்வர கோவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொளுத்தின ராகுகாலம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கபாலீஸ்வர கோவில பூஜை முடிச்சிட்டு நான் வெளியில வந்தேன். நான் அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க? அவன் நந்தி பக்கத்துல இருந்தா, நான் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருந்தேன். எங்க நம்ம லதாவை ரவி தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? லதாவை இவன் தான் கட்டிக்கணும். இதோ வரேன். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் படப்படன்னு பேசுவாரு, ஆனா பழகிட்டா உயிரையே கொடுத்துருவாரு. ஐயோ உயிரை கொடுத்துட்டா எப்படி? இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது பென்ஸ் காரோட சாவி. தம்பி நீ கோபப்பட்டு வரதட்சணை கொடுக்கறான்னு கேஸ் போட்டாலும் சரி, இல்ல பிரியத்தோடு இது ஒரு பிரசன்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இட்ஸ் ஆல் யுவர்ஸ். இட்ஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 6 லட்சம். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மிஸ்டர் ரவி, 6 லட்சம் 7 லட்சம்னு அந்த அமௌண்ட்டுக்குள்ள அடக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. இது பிளாங்க் செக், உங்க இஷ்டம் போல எழுதிக்கங்க. ஒரு பக்கம் பாசமழை, ரெண்டு பக்கம் பணமழை, எப்படி தாக்கு பிடிக்க போறோம் தெரியல. கண்ணித்தேனே இவள் மானே, தினம் சந்திக்க கண்களும் தந்தி அடிக்கிறது தானே. உன்னை எண்ணினானே கண்ணே, உள்ளம் இழந்தேனே. இனி தித்திக்கு முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு, இனி தித்திக்கு முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு. கண்ணித்தேனே இவள் மானே, தினம் சந்திக்க கண்களும் தந்தி அடிக்கிறது தானே. உன்னை எண்ணினானே கண்ணா, உள்ளம் இழந்தே. இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு, இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு. தினம் சந்திக்க கண்களும் தந்தி அடிக்கிறது தானே. உன்னை எண்ணினானே கண்ணே, உள்ளம் இழந்தேனே. இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு.
காதலே தவம் செய்கிறே உன் கண்களே மரம் என்கிறே பிரம்மன் தந்த செல்வம் இங்கு கொட்டி கிடக்குதம்மா தங்கம் உனதங்கம் அதை விட்டு எடுக்கட்டுமா அதற்கொரு காலம் வரும் அவசரம் கூடாது கட்டு மரம் வெட்டுப்பட்டால் கரை சென்று சேராது விளக்கங்கள் எனக்கு எதற்கு விளக்கை அணைக்கவா கண்ணித்தேனி இவள் மானே தினம் சந்தித்த கண்களும் தந்தி அடிக்கிறது தானே உன்னை எண்ணினானே கண்ணா உள்ளம் இடந்தேனே இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு கித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு கண்ணித்தேனே இவள் மானே தினம் சந்திக்க கண்களும் தந்தி அடிக்கிறது தானே உன்னை எழினானே கண்ணே உள்ளம் இழந்தேனே இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு இனி தித்திக்கும் முத்தங்கள் எத்தனை சொல்லிவிடு எஸ் நான் லத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் ரவி என் வீட்டுக்கு பெயிண்ட் மாத்தணும்னா கூட நான் பலவரை யோசிக்கிறேன் நீ பொண்டாட்டி மாத்திரத பத்தி யோசிக்கிறதே இல்லையடா எதுக்காக எதுக்காக யோசிக்கணுங்கிறேன் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தேவகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளால அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல அதனால லதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அட்லீஸ்ட் தேவகின்னு உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கானா லதாக்கு தெரியுமா என்ன பெத்தவங்களே செத்து போயிட்டாங்கன்னு லதா கிட்ட போய் சொல்லியிருக்கேன் என்ன சாவடிக்கிற அவளை பத்தி லதா கிட்ட சொல்ல சொல்றியா ஹே லுக் இப்பெல்லாம் சினிமாவிலேயே டூயல் ரோல் ஒர்க் அவுட் ஆறதில்ல நீ வாழ்க்கையில போட்டுக்கிட்டு இருக்க நான் சொல்றது கேளு வேஷத்தை கலெக்டே போட டேய் உனக்கு எல்லாமே விளையாட்டா தெரியுது இப்ப இந்தியாவில நலத்துக்கே உச்சவரம் கொண்டு வந்துட்டாங்க நீ வரம்பு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறா ஒரு மனைவி இருக்கும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சட்டப்படி குற்றம் பிரீச் ஆஃப் லா யூ பி பனிஷ் ஃபார் இட் போட உன் சட்டம் இருக்கு அது ஏழைக்கு எஜமான பணக்காரனுக்கு வேலைக்காரன் ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தண்டிக்கிற உன் சட்டத்துல தான் அந்த பொண்டாட்டியை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஓட்டையே இருக்கு என்ன தேவகி தொட்டில குழந்தை உன் குழந்தையா ஆமாங்க என் குழந்தைதான் ஆனா உங்க ஜாடையா தான் இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க தேவகி கல்யாணங்கிறது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ற மாதிரி ஆனா இங்க நடக்கிற வியாபாரத்துல உன்னோட நோக்கம் தான் நிறைவேறதே தவிர என்னோட பிரச்சனையில அப்படியே இருக்கே தேவகி பீரோ திறக்க மாட்டேங்கிறே தேவகி எங்க ஒரு குழந்தைக்கு தகப்பனானதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் நல்லபடியா யோசிக்க கூடாதா நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நம்ம பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிக்குவோம் என்னங்க இது இதெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா புத்திசாலித்தனம் வியாபாரம் வృத்தியாயி பிரான்ச் ஆபீஸ் கூட ஓபன் ஆயிடுச்சு இப்ப போய் பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணணும்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன் நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ என்ன பண்ற இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுற விவாகரத்து பத்திரம் மட்டும் நினைக்காத நம்ம ரெண்டு பேருக்குமே விடுதலை பத்திரம் கண்ணா காஷ்மீருக்கு போறவங்களும் கன்னியாகுமரிக்கு போறவங்களும் ஒரே பஸ்ல போக முடியாதுமா உன் ரூட் வேற என் ரூட் வேற உடனே கட் பண்ணிக்குவோங்கிற என்ன இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுருமா சீக்கிரம் என்னோட ப்ராப்ளம் இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிடும் நான் நினைக்கவே இல்லை எல்லாம் என் குழந்தை பிறந்த நேரம் கண்ணா விவாகரத்து ஆனாலும் பரவாயில்லடா உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது என் பேரை யூஸ் பண்ணிக்க சொல்லு இதெல்லாம் பரவாயில்லடா ஓகே பிரம்மா ஒரு தலையெழுத்த தாறுமாற எழுதிட்டாண்டி கையெழுத்த போட மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் இடுப்புல இருக்கிற சாவிக்கத்துக்கும் சேர்த்து ஆபத்து வரப்போதுடி நாளைக்கு உன் குழந்தைய தொட்டில போடுறதுக்காக ஊரை கூட்டு வரல அப்ப நீ யாருன்னு சொல்லணும் அதுக்கு தயாரா வரைக்காத
என்னம்மா யார்கிட்ட குடுக்குற பெத்தவ நீ நீயே தொட்டில்ல போடலாமே இல்ல மாமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கதான் உங்க கையாலே குழந்தை தொட்டில் போட்டுருங்க கணக்கே கணக்கே எவனை கூப்பிடியா எவப்படியா என்னங்க நீங்க நல்ல நாள் அதுவும் அவனை கூப்பிடுன்னு பின்ன என்னயா மாமனை போய் அப்ப என்றா இதை விட வேற சந்தோஷம் வேணுமா எவனை கூப்பிடியா எவனை கூப்பிடியா சரி சரி கூப்பிடுறேன் முதல்ல குழந்தை தொட்டில்ல போடுங்க யா அவன் வந்துட்டான்னா எவன் எமே வருவான்றா இல்லன்றீங்க மாமா உங்க கையாலே குழந்தை தொட்டில் போட்டு உங்க வாயாலே ஒரு நல்ல பேரை வைங்க ஏன் வாயாலையா ஐயோ வேணவேண நீங்க எமன்னு வச்சாலும் வச்சிருவீங்க ஏன்பா வேற ஏதாவது நல்ல பேரா வைங்கப்பா செருப்பாலடி நாயே அந்த பேர் நல்லா இல்லீங்களா இது பேர் இல்லடா உன்னை திட்டினேன் திங்கக்கிழமை பிறந்திருக்கான் தீனாவுக்கு தீனா திருவரு செல்வர் எப்படி அட என்னங்க நீங்க ஒண்ணு திங்கக்கிழமை பிறந்தா திருவரு செல்வர் அப்படின்னா வியாழக்கிழமை பிறந்தா விழுப்புரம் பேர் வைப்பீங்களா மாறல ஏதாவது ஒரு பேர் வைங்களா ஏண்டா நான் வச்சுக்கிட்டேன்னா வஞ்சகமா பண்றேன் நீ ஏதா வைய மகேஷ் என்ன மகேஷ் நல்ல பேரா கை தட்டுறீங்களா நீ வச்சா நான் ஒத்துக்கோனா நான் வைக்கிறேன் தினேஷ் பேர் நல்லா இல்லையா தட்டுங்களே என்னடா முனகுற பேர் நல்லா இருக்குன்னு சொன்னேன் யார் வச்சது குழந்தைய தொட்டில போடுங்க பாருங்க என்ன தள்ளி விட்டு போறா யார் அவன் தின்னிப்பைய இப்பதான் குழந்தைய தொட்டில்ல போட்டிருக்கு கொஞ்ச நேரம் இரு யாராவது நாலு பேர் நல்ல வார்த்தை சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடட்டும் பரிமளா பசியா இருக்குது பட்டுன்னு ஒரு பாட்டை பாடு ஏண்டா கிண்டலா எனக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு கணக்க புள்ள பேர் வைக்கிறது வேலைக்காரி பாடுறது செருப்பால் அடிப்ப நீ பாடுமா அந்த கேவனுக்கு எனக்கு பாட தெரியாது தெரிஞ்சத பாடு தெரியாது மாமா La 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 la
முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. யோ நின்னுகிட்டு இருக்கிய சொல்லையா? அப்ப எல்லாரும் போய் சாப்பிடுங்கப்பா. சடா எல்லாரும் ஆஞ்சிட்டு போ, ஆம்பளைங்களையும் கூட்டு போடா. யோ கணக்கு, அங்க பாரியா அசிங்கமா நின்னுகிட்டு இருக்கானுங்க. பரிமளத்தை பார்த்தவன நின்னுட்டானுங்களோ? வயசை பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லாம் வழுக்க தலைவன்களா இருக்கானுங்க. கடங்கடா கொடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்களா? எரியா கேட்டு வர்றேன். முதலாளி, அந்த தீவுட்டி தடியனுங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அவனுங்க சாப்பிட்டா நம்ம ரெண்டு பேரும் பட்னி. ஏயா நவக்கிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிறீங்க, போய் சாப்பிடுங்கயா. உங்க மருமக இருக்கிற இந்த வீட்டுல அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். எது மருமக இருக்க வீட்டுல? ஏ என்ன காரணம்? என்ன காரணம் நீங்க சுலபமா கேட்டுட்டீங்க. ஆனா அந்த காரணத்தை ஒரு தன்மானமுள்ள புருஷன் அவன் வாயால சொல்லவே மாட்டான். தன்மானமுள்ள புருஷனால தான் சொல்ல முடியாது. அதெல்லாம் தான் உனக்கு கிடையாத. உனக்கு என்ன கேடு? சொல்ல வேண்டியதானே. என் மேல உங்களுக்கு எப்பவுமே மரியாதை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த என் சம்சாரத்தால நம்ம குடும்பத்து மரியாதை போயிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் நான் கவலைப்படுறேன். உங்க மருமக தேவகி கை நீட்டி வாங்குற காசுக்கு கட்டில காட்டுற ஜாதி. நான் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால ஜீரணம் பண்ணிக்க முடியல. எனக்கு என் வாழ்க்கை பத்தி கவலையே இல்ல. நம்ம குடும்ப மரியாதை தான் எனக்கு முக்கியமா பட்டது. உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். லட்சுமி கடாட்சத்தை இதுவரைக்கும் கண்ணாடி பிரேமுக்குள்ள தாண்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப தாண்டா என் மர்ம முகத்துல பாக்குறேன். இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாதடா பாவண்டா. இத நான் சொல்லல. வர்ற பாட்டிகளை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தானே வண்டிக்கார முனிய, இவனை கேளுங்க. சமூகத்துக்கு புறம்பா இவன் வயித்துல குழந்தை உண்டாயிச்சுன்னா அதை சட்டத்துக்கு புறம்பா அழிச்சுக்கிட்டு இருந்தாலே மறுத்து வச்சு, இவனை கேளுங்க. இதுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒவ்வொரு ராத்திரியும் முதல் ராத்திரி மாதிரி அவங்க வீட்டு கட்டுல மல்லிகை பூவால அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாலே இந்த பூக்காரிய கேளுங்க. என் மகன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஊரே ஊட்டி என் பேர பிள்ளைக்கு பேர் வைக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தே. நீங்கெல்லாம் வந்து என் மருமகளுக்கு ஒரு பேரை வச்சிட்டீங்களையா? உங்க புள்ள ஊட்டி சத்தியமா சொல்லுங்கய்யா. அந்த போத்த போத்த அப்படியா தெரியுது? யோ நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவையா? உண்மையை சொல்லியா? உண்மையை சொல்லியா? சொல்ல மாட்டேன். சொல்லியா? ஐயா, நாங்க சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம். அப்ப இந்த தம்பி வந்தார், ஆளுக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தார். இங்க பாருங்க, நான் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், அங்க ஒரு பொண்ணை காட்டுவேன். அவ வேசி குடும்பத்துல பிறந்தவன் சொல்லணும்னு சொன்னாரியா? பசி கொடுமை, பணத்தை வாங்கிக்கிட்டோம். இங்க வந்து இந்த மகாலட்சுமிய பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பொய் சொல்ல மனசு வரல. பொய் சொல்ல மனசு வரல, சத்தியமா சொல்றேன். அந்த அம்மா யாருன்னே எங்களுக்கு தெரியாதியா? அந்த அம்மாவை இதுக்கு முன்னால் நாங்க பார்த்ததே இல்ல. தம்பி, சட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாத, கடைசி வரைக்கும் கஞ்சி கிடைக்காது. அப்புறம் வாயிஷ்டம் சாப்பிட ஒண்ணு சாப்பிட. பாவி, கட்ட பொண்டாட்டிய ஊரை கூட்டி நடத்த கட்டவன் சொன்னியே, உன் மோத்திர முடிச்சாலே பாவண்டா. அவ பிறந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. வண்டிக்கார முனிய, 1000 தான் தண்ணி அடிச்சாலும் வண்டியும் சரியாத்தான் போகும், வார்த்தையும் சரியாத்தான் விடுவான். நீங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கும் பாரு. உனக்கு பணம் தானே வேணும், எழுதிட்டு போ. என் முகத்திலே முடிக்காத போற. தேங்க்யூ டாடி. எனக்கு இவ்வளவு சுலபமா பணம் கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த கழுதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கவே மாட்டேன்.
கோவத்துல வார்த்தையை கொட்டிட்டு இருந்த நீங்க இப்ப பணத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல சேஞ்ச், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பை தி வே, கணக்கு புள்ள, எனக்கு 78,000 ரூபீஸ் அடுத்த வாரம் வேணும். இப்படியே கொட்டினாலும் சரி, இல்ல பொட்டில போட்டு அப்படி வச்சிட்டாலும் சரி. என்ன கொஞ்சம் சொல்லி வை. பை பை தேவகி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளோ மேலும் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. நீங்களாம் ஒன்றா ஆயிட்டீங்கல்ல, சாப்பிட்டு போங்க. சார் ஏயா நீங்கள் வருத்தப்படுறீங்க, சாப்பிட்டு போங்கயா போங்கயா. பெத்த புள்ள போனா போறாம்மா, பேர புள்ளதான் இருக்கவே இருக்க. தேவகி இனிமே நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும். என்ன தம்பி, செக் திருப்பி கொடுத்துட்டீங்க, இதுல அவ பேரை வேற போட்டிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு ஆயிட்ட பிறகு அமௌண்ட் என் பேர்ல இருந்தாருன்னு அவ பேர்ல இருந்தாருன்னு என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு மனைவி எனக்கு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்குமா? இப்ப நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு நம்பிக்கை நிலைச்சிருந்தா அதுவே எனக்கு போதும். உங்க நல்லெண்ணத்தை நான் பாராட்டுறேன். என்ன இருந்தாலும் நான் பிரியத்தோட கொடுத்த செக்கை திருப்பி கொடுத்துட்டீங்களே. இல்லம்மா, எனக்கு எதுவா இருந்தாலும் மனைவி மூலமா வாங்குறதா என்னோட பழக்கம். பழக்கமா? இல்ல இல்ல, அப்படி வாங்கணும்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன். ஓ வெரி குட் வெரி குட். கோபதாபங்கள் இருந்தாலும் பிள்ளைய பார்க்கணும்னு பெரியவர் எப்படி துடிக்கிறார் பத்தியா? அவரை பார்க்காம இருக்கிற வரைக்கும் இவர் உயிருக்கொண்டு ஆபத்து இல்லை. சிச்சி அப்படி எல்லாம் சொல்லாது. என்னதான் இருந்தாலும் நம்ம கடமை செய்யணும். நீ வா, நம்ம போய் அந்த பையனை கூட்டிட்டு வருவோம். நீ பயப்படாம வாமா. யார் நீங்க? மிஸ்டர் ரவிச்சந்திரன் இருக்காருங்களா? இருக்காரு. இல்ல, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காங்க. கடைசி நேரத்துல அவரை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? அப்படியா? உனக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் வர சொல்றீங்களா? இருங்க, உங்களை பாக்குறதுக்காக உங்க வீட்டுல இருந்து யாரோ வந்திருக்காங்க, ரொம்ப அவசரமா. அப்பா இருக்கிறதாக அவர் சொல்லவே இல்லையே. அக்கறையா வந்து கூப்பிடுற, நீ யாருமா? வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி. இதை விட உன் தாலி அறுத்தவ மூஞ்சில எரிஞ்சிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம். வேலைக்காரியா? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே தன் வாயாலேயே வேலைக்காரின்னு சொல்ல வச்சிருக்காரு உங்க மாப்பிள்ள. சீனியருக்கே இந்த நிலைமைன்னா வந்திருக்கிற ஜூனியர் வரப்போற சப் ஜூனியருக்கெல்லாம் என்ன கதியோ? பாத்துமா,
போற போக்குல உங்க பொண்ணை ஏதாவது மார்வாடி கடையில வச்சுட்டு போயிட போறா, மீட்டுக்கிற சக்தி உண்டு இல்ல? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை தாலிடா கட்டுவ நீ? பாருமா, உன் பொண்ணு இவ கட்டின தாலிய மட்டும் தான் கழுத்துல சுமந்துட்டு இருக்கா, ஆனா இவ இவ பிள்ளைய கையில சுமந்துட்டு இருக்கா. இப்ப நான் கேக்குறேன், உங்க மருமக புள்ள யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பிரியப்பட்டா யார் வேணா புள்ளைய பெத்துக்கலாம், ஆனா பெத்த புள்ளைய பொறுப்பா வளர்க்க தெரியணும். புள்ளைய பெத்த கல்யாணத்தை பண்ணி வச்ச வர்ற மாப்பிள்ள யாருன்னு விசாரிக்க வேணாம்? உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாதவங்க புள்ள பெத்துக்கிறதுனால்தான் இப்படிப்பட்ட அயோக்கிய எனக்கு அதிகமாயிட்டாங்க. டே, எமன கூப்பிடு எமன கூப்பிடுன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஆனா இப்போ நீயே அவருக்கு எமன் ஆயிட்ட. அப்பா, உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக நாங்க இங்க வரல, இத எந்த டைம்ல வேணா வச்சுக்கலாம், ஆனா அங்க அவருக்கு டைம் வச்சுட்டாங்க. டே ப்ளீஸ், வாமா. மனித உற்பத்தியை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கான ஒரு பண்பாடு கலாச்சாரம், அதை இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை இந்த சட்டம் அனுமதிக்க கூடாது. ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அவன் தாலியை மட்டும் ஏத்துக்கிறது இல்ல, அவனையே தெய்வமா ஏத்துக்கிட்ட பிறந்தான் கழுத்த நேற்றா. யுவர் ஆனர், கொலை செஞ்சவன் கூட ஆத்திரத்துல செஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே வருத்தப்படுவான், ஆனா தன்னையே நம்பி வந்த பொண்ண இவர் திட்டமிட்டு ஏமாத்தி இருக்காரு. இது கொலையை விட கொடூரமானது யுவர் ஆனர். இதை விட என் கிளைண்ட் லதாவ இவர் கொலைய பண்ணிருந்துக்கலாம், ஏன்னா ஒரேடியா உயிர் போயிருக்கும், ஆனா இப்பதான் வாழ்க்கையை எழுந்து அணுவா செத்துட்டு இருக்காங்க. இப்படி ஏமாந்த எத்தனையோ பொண்ணுங்க நாம ஏமாந்துட்டோங்கறத வெளியில சொல்றதையே வெக்கக்கேடா நினைக்கிறாங்க, கௌரவ குறைச்சலா நினைக்கிறாங்க. எழுந்த வாழ்க்கைய கண்ணீர்ல தேடுறவங்க அதிகமாயிட்டதுனாலதான் இந்த மாதிரி குற்றங்களும் அதிகமாயிடுச்சு, இவர மாதிரி குற்றவாளிகளும் அதிகமாயிட்டாங்க. உயிரை கொல்றவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குற நம்ம சட்டத்துல உணர்ச்சிகளை கொல்ற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க இடம் இல்லையேன்னு வருத்தப்படுறேன். யுவர் ஆனர், இவருக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்கினாத்தான் நம்ம சட்டத்தை கௌரவப்படுத்த முடியும். இந்த வழக்குக்கு வலுவூட்டும் வகையில என்னோட கடைசி சாட்சியா இவரோட முதல் மனைவி தேவகிய விசாரிக்க அனுமதி கொடுக்க வேண்டுகிறேன். தேவகி, உங்களுக்கும் மிஸ்டர் ரவிச்சந்திரனுக்கும் எந்த தேதியில கல்யாணம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? மிஸ்ஸஸ் தேவகி, நீங்க சொல்ல போற பதில்ல தான் உங்க எதிர்கால வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்னோட கேள்விய நல்லா புரிஞ்சுக்கிட்டு. மேடம், நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்றேன். எங்களுக்குள்ள பழக்கம் இருந்தது உண்மைதா, ஆனா உங்க சட்டப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆகல. எங்களே தாசிக்குள்ளும் சொல்லுவாங்க, உங்க சட்டப்படி
எங்க குலத்தொழில் தப்பா இருந்தா என்ன தண்டிங்க? அவரையும் தண்டிக்கிறீங்க? இத பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஊரை கூட்டி என்ன நடத்தக்கிட்டவன் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அத நானே சொல்லிட்டேன். திருப்தி தானே? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா புருஷனை காட்டி கொடுக்கறது பண்பாடு இல்லைன்னு உங்களை காப்பாத்திட்டு தேவகி தியாகி ஆயிட்டா. நல்ல வேளை நான் என் கழுத்தை மட்டும்தான் நீட்டினேன். புருஷங்கிறவ ஆத்மார்த்தமா இருக்கணும். வெறும் அடையாளமா இருந்த என்ன புண்ணியம்? இந்தா உங்க அடையாளம். உங்க அப்பா எம்மேல எழுதி வச்ச இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் இங்க தங்கல. பணம் பணம் அலைஞ்சிங்களே, இதெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் இங்க தங்கினேன். உடம்புல தெம்பும் பையில பணம் இருந்தா உல்லாசந்தான் வாழ்க்கையே தெரியும். ஆனா கடைசி காலத்து வாழ்க்கை அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு நீங்க எவ்வளவு கெடுதல்களை செஞ்சிருக்கீங்க, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு நல்லதை செஞ்சிருக்கீங்க. எனக்கு கொடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா கொடுத்திருக்கீங்க. அவனை கௌரவமா வளர்த்து ஆளாக்கி அவன் மடியிலேயே கௌரவமா சாகலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன். தேவகி, என்னுடைய பிரச்சனை சுலபமா தீர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா சுலபமா இருந்த உன் வாழ்க்கைய நானே ஒரு பிரச்சனையாக்கிட்டேன். கண்ணீரோட விலைய அவன் கண்ணில் வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் இப்ப விட்டனே கண்ணீர் செத்து போன என் அப்பாவுக்காக மட்டும் இல்ல, நான் சாகடிச்சேனே உன்னோட சந்தோஷம் அதுக்கும் சேர்த்துதான். தேவகி, என்ன உன் புருஷனா ஏத்துக்க உன் மனசாட்சி இடம் கொடுக்கலனாலும் உன் பிள்ளைக்கு அப்பாவா இருக்கோ அதை அனுமதி கொடு. ஏன்னா நான் எப்பவுமே உனக்கு நல்லவனா இருந்ததில்லை. ஆனா இப்ப கூட நான் உனக்கு நல்லவனா தெரியலன்னா அது என்னோட துரதிருஷ்டம். அப்புறம் இஷ்டம். பெண் என்பவள்
பாலிலிருந்து தண்ணீரை மட்டுமல்ல விஷத்தையே பிரித்தெடுக்கும் வித்தியாச அண்ணா தேவகி அந்த